சென்னை ராயபுரத்தில் அரசு பேருந்து மோதி நேரிட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் உயிரிழந்தார். மாநகராட்சி மண்டலம் 5 குப்பை லாரிகளில் பழுதுபார்க்கும் மெக்கானிக்கான ஆகாஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மோதினார். அப்போது அருகில் சென்ற மாநகர பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி ஆகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த மத்திய அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கடந்த ஜூலை மாதம் கர்நாடக மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து காலியான அந்த இடத்திற்கு அடுத்த மாதம் 4 இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக வேட்பாளர் எல் முருகனை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் தேர்வாகியுள்ளார். பெங்களூருவில் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத 60 பழமையான வீடு ஒன்று இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. வில்சன் கார்டன் பகுதியில் உள்ள 2 கொண்ட அந்த வீடு கடந்த 1962 கட்டப்பட்டுள்ளது. உரிய முறையில் பராமரிக்கப்படாத அந்த வீட்டில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கும் 50 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாடகைக்கு தங்கியிருந்தனர். கடந்த 3 அப்பகுதியில் பெய்து வரும் கனமழையில் அந்த வீடு ஆட்டம் காண ஆரம்பித்ததால் உஷாரான தொழிலாளர்கள் இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறினர். இதையடுத்து இன்று காலையில் வீடு மொத்தமாக இடிந்து விழுந்தது.